இந்த பாறை பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. கரூரில் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இருக்குது, ஓப்போ விவோ மொபைல் ஷோரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம குமோன் டு லடாக் ட்ரிப்பில் டே 13 இங்கே தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். உங்களுக்கு அப்படியே டென்ட்டு லைட்டாக காட்டுறேன். சும்மா ஒரு 4 பெட்டு தான், 5 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். கம்பெனிலாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டென்ட்டில் தங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. அங்கே தான் டீ காஃபி எல்லாமே அங்கேயே இருக்குது, அதுவும் இவங்களோட தான். பின்னாடி பாருங்கள் மழை, நைட்டில் வந்து ஓனாக எல்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நேற்று சரியான குளிர், அதனால இன்றைக்கி உள்ள ஒரு 2 டீஷர்ட்டு 2 பேண்ட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. ஏன்னா இப்போ போக போகிறது இல்லையே, ஸோ அதனால் எல்லாமே பக்கவாக பிளான் பண்ணி இப்பயே பண்ணியாச்சு. ஸோ வாங்க கிளம்பலாம். இந்த இடத்துல ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 400, மொத்தம் 5 பேருக்கு 2000 ஆச்சு. ஸ்டார்டிங் ட்ரிபிள் இருக்கு நம்ம வண்டியில். முதல்ல லே போயிட்டு சர்வீஸ் விடணும். இந்த கிளாஸ்ல அப்படியே ஏற மாட்டேங்குது. போ போ, லொக்கேஷன் வந்து அருமையான லொக்கேஷன். இங்கே தங்கினது அப்போ மேலே கொண்டு வந்துச்சு, இனிமேல் போயிடலாம். ஓகே, தண்ணி பக்கத்துலேயே ஓடுறதுனால நைட்டு வந்து செம்ம குளிர். நல்ல வேலை கொஞ்சம் மொத்தமான கம்பளியாக கொடுத்தாங்க, அதனால் கொஞ்சம் குளிர் தங்குச்சு. இது வரைக்கும் 2 கம்பளி சேர்த்து போட்டு தூங்கிட்டு இருந்தேன். இந்த மாடலாக மீது பாருங்க. ரொம்ப தூரமாக இந்த மாதிரி ரொம்ப தூரமாக ஆக்சலேட்டரே கொடுக்காம தான் வந்துட்டுருக்கேன். நல்ல ஸ்லோப்பு இறங்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் பாருங்க வியூவை, செம்மையாக இருக்குது. ஓ, இங்கே ஹோம் ஸ்டே கூட இருக்குது. நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து லே பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் இருந்துச்சு. இங்கேருந்து உப்சி பக்கம், உப்சி வந்து 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. இங்கே கடை கூட இருக்குது. நீங்கள் இந்த ஹோம் ஸ்டே கடையை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், எல்லாமே இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது வீடு. நம்ம டீம் இங்கே இருக்காங்க, பெட்ரோல் வாங்கணும்னாங்க. நமக்கு பெட்ரோல் போட்டுருவோமா? பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டு வச்சுப்போம் சேஃப்டிக்கு. என்ன ப்ரோ, எவ்வளோ பெட்ரோலு? 150 ரூபா லிட்டரா? 450 ரூபாயா? 1 லிட்டர் எவ்வளோ? 150? உனக்கு வேணுமாடா? புரியல, எத்தனை கிலோமீட்டர்? 100? 100 கிலோமீட்டர்ல 100 தானே? 100 தான் லேவே போயிடுவோங்க. ஓகே, இங்கே 150 ரூபாய் பெட்ரோலு, போட்டுருவோம் 1 லிட்ரு. பியூர் பெட்ரோல். ஓ, பெட்ரோல் பம்பில் பெட்ரோல். ஓகே ஓகே, பெட்ரோல் பம்பில் பெட்ரோல். ஆ ஓகே சார், ஓகே, அவ்வளோதான். ஓகே, நான் 1 லிட்ரு போட்டுக்கிட்டேன் சேஃப்டிக்கு. இருக்குது 100 கிலோமீட்டர் போகும் தாராளமாக. இருந்தாலும் ஸ்லோ பஞ்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கே செகண்ட் இயரில் போடுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் நிறைய குடிக்குது, அதனால் 1 லிட்ரு போட்டாச்சு. 1 லிட்ரு 150 ரூபாய்ங்க. பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். இந்த இடத்துல வந்து ஹோம் ஸ்டேலாம் வந்து நிறைய இடத்துல பிளாக்ல வந்து பெட்ரோல் விற்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. 150 ரூபா நாங்கள், இன்னும் ஒரு 100-150 ரூபா கூட பரவாயில்ல. எல்லாருமே பெட்ரோல் போட்டாச்சு. இவர் சதீஷ் ப்ரோவுக்கு தான் சுத்தமாக இல்லை, அவருக்காக தான் இங்கே நிப்பாட்டினதே. சரி, நமக்கும் சேஃப்டிக்கு போட்டுக்கலான்னு மீதி 3 பேருமே ஆளுக்கு 1 லிட்ரு போட்டாச்சு. இங்கேயும் நிறைய ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்குது. இந்த உப்சிக்கு முன்னாடி ஏதோ ராம் பேர் மறந்துருச்சு, நான் போட்டிருந்துச்சு சொல்கிறேன்.
அந்த மலையெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு கலரில் இருக்குது. இங்கே வந்து ஒயிட் மாதிரி அந்த எல்லோ கலர், லைட் எல்லோ கலரில் இருக்கா, அங்கே பாருங்களேன் அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இங்கே இங்கே நிறைய இந்த மாதிரி செடி வச்சுருக்காங்க. இது என்ன செடின்னு தெரில, வில்லேஜ் லாட்டோ. இங்கே நிறைய வில்லேஜ் இருக்குது இந்த பேங் வந்து தாண்டினதுமே. ஹோம் ஸ்டேஸும் இருக்குது. இங்கெல்லாம் வந்து எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில, எல்லாம் டூரிஸ்ட் நம்பி தான் வாழ்கிறாங்க போல். இங்கே வருங்க தண்ணி எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்குன்னு. இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. லே வந்து இங்கேருந்து 71 கிலோமீட்டர், கருதுங்களா 110. லே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் வந்து கருதுங்களா போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் இந்த ஆல்டிடியூடு வந்து நமக்கு செட் ஆகும். ஏற்கனவே எல்லாருக்குமே வந்து தலைவலியாக இருக்குது இந்த ஆல்டிடியூடு ப்ராப்ளமால். இப்போ நம்ம சதீஷ் ப்ரோவுக்கு மட்டும் ஸ்டொமக் பெயின், 3 நாளாக பெயினில் இருக்கார். இன்னும் மெடிக்கலில் எங்கேயும் பார்க்க முடில, ஹாஸ்பிட்டல் பார்க்க முடில. லே போயிட்டு தான் எல்லாமே பண்ண முடியும் நம்ம. உங்களுக்கு ஒரு கலராக இருக்குன்னு சொன்னல, இது பாருங்களேன் இந்த பாறையை பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குன்ட்டு. டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஞாபகமாக இந்த பாறையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. இது வந்து மிருங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் இது நம்ம இப்போ இருக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஹோம் ஸ்டேக்காக கட்டுறாங்க போல். ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல விவசாயமும் பண்ணுறாங்க பாருங்கள். பச்சை பசையில்னு இருக்குது இந்த இடம்லாம். நிறைய கொஞ்சம் ஒரு 50 வீடுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இங்கேயே வந்து கல்லெல்லாம் தயார் பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே உள்ள மண்ணை வச்சு. இதுவரை பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குது. டேங்க் அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ரோடு நல்லா இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ரோடு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு. அந்த ஸ்லோப்பை கடந்து நம்ம கீழே வந்து நம்ம தங்கியிருந்தோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்லோப்பு மேலே ஏறுற மாதிரியே வரல, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன் இந்த மலையில் எந்த கலரில் இருக்குன்ட்டு அங்கங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, ரோடு வேலை. இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. பாருங்கள் இந்த பிரிட்ஜு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரோட்டில். வியூ செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுனால வெயில் சுல்லுன்னு அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வெயில் வந்து சொல்லிருந்தா அடிக்குது, ஆனால் வந்து வெயிலே தெரியல, லைட்டாக சில்லுன்னு தான் இருக்குது. அந்த லெதர் கிளவுஸ்க்குள்ளேயே அந்த சில்னஸ் தெரியுதுன்னா பார்த்துக்குங்க. வந்தாச்சு உப்சி செக் போஸ்ட்டு. ஓ ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு தெரில, பார்ப்போம். TN 68 T 6049. சும்மா நேமு மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்டுட்டு வண்டி நம்பர் கேட்டுட்டு இந்த ஒரு சீட் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு ஆள் ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபாயும், நமக்கு 2ங்கிறதுனால 2 பைக்கு 40 ரூபா கொடுத்தாச்சு. ஓகே, இந்த முனிசிபாலிட்டி கவர்மெண்ட்டு அப்படின்னு போட்டிருந்துச்சு. லே லடாக்கோட முனிசிபாலிட்டி கவர்மெண்ட்லேருந்து இது வாங்குகிறாங்க போல். ஆனால் போலீஸ் செக் போஸ்ட்னு போட்டிருக்கு, ஆனால் யாருமே யூனிஃபார்மே போடல. ஓகே தான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் இந்த செக் போஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து உப்சி, உப்சியோட செக் போஸ்ட்டு நம்ம இப்போ பணம் கட்டினது. அங்கே பாருங்கள் உப்சி கொஞ்சம் பெரிய ஊர் போல், எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து ஹோம் ஸ்டே பெட்ரோல் எல்லாமே பிளாக்கில் கிடைக்கும்.
இங்கே மேக்ஸிமம் ஹோம் ஸ்டே வச்சுருக்க எல்லாருமே வந்து பிளாக்கில் பெட்ரோல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே உப்சிங்கிறதுனால இது இந்த பெரிய இடங்கிறதுனால. கழுதை பார்த்தீங்களா எவ்வளோ முடி இருக்குன்னு கழுதிக்கு. வா பிரிட்ஜு சூப்பராக இருக்குது பாருங்கள். லடாக் ஃப்ளாக்லாம் கட்டி அப்பா எவ்வளோ பெரிய ஆறு. செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கே எல்லாமே கிடைக்கும் போல். லே வந்து லெஃப்ட்டு 49 கிலோமீட்ரு. கார்கில் 257. ஓகே இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, அப்படியே போயிட்டே இருப்போம். ப்ரோ இருக்காங்கள்ல ரோடு போடுறவங்க, பார்டர் ரோடாக ஆர்கனைசேஷன், குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக்கராக வச்சுருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடம் இதுதான். அந்த அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே அங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ரோடு இந்த சைடு. காய்ஸ் இந்த ரோடை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நல்ல கீழே இறங்கி சல்லுன்னு மேலே ஏறுது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்து போகிறேன், டக்கு ஏறு. இன்னும் ஒரே தான். இங்கே வந்து நம்மளோட மிலிட்ரி கேம்ப் இருக்குது, பெரிய கேம்ப்பு. அதெல்லாம் வீடியோவில் காட்டக்கூடாது. பெரிய கேம்ப்பு, பயங்கர பெருசு. இவருங்களா மிலிட்ரியில் வந்து அந்த இதெல்லாம் ஓட்டி பார்க்குறதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேடு பள்ளத்தெல்லாம் ஓட்டி அந்த கார்லாம் ஓட்டி பார்க்குறதுக்காக. இது வந்து கரு மிலிட்ரி கேம்ப், இது அவங்க ட்ரைனிங் பண்ணுற இடம் போல். இது இங்கே இன்னமும் இருக்குது இடம். தர சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே மிலிட்ரி கேம்ப் தான் இது. யாரோ இப்போ பெரிய ஆள் போனாங்க போல். ஒரு 10 கார் வரிசையாக போகுது போலீஸ் வேனு, நடுவில் ஒரு பெரிய பென்ஸ் கார் போச்சு. இப்போ இந்த மிலிட்ரி கேம்ப்பே இந்த இடத்துலையும் ஒரு 3 இருக்குது பெருசு பெருசாக. கரு தான் முக்கியமான இடம் போல் மிலிட்ரி பேஸு. நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியா தான். அங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 14 தான் போட்டிருந்துச்சு. இதுவும் சுற்றி பார்க்குற இடமா இல்லை? இப்போ பயங்கரமாக இருக்குது லெஃப்ட்டு ரைட்லாம். இவ்வளோது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கரூரில் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் இருக்குது, ஓப்போ விவோ மொபைல் ஷோரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே. இந்த இடத்துல எல்லாம் டீ குடித்தாங்க. ஒரு டீயா டீயா காஃபியும் தெரில, ஏதோ ஒன்று. ஆனால் 80 ரூபாயா ஒரு டீ? இப்போ நான் குடிக்கல, அவங்க 3 பேர் தான் குடித்தாங்க, அவங்க 4 பேரும். 80 ரூபா ரொம்ப அதிகம். அங்கெல்லாம் கூட முன்னாடி குடித்ததும் ஹில் ஸ்டேஷன் தான், அங்கெல்லாம் 20 ரூபா தான். நம்ம ரூமில் தங்கியிருந்தோம்ல, அங்கெல்லாம் 20 ரூபா தான் டீ. அங்கேயும் நான் குடிக்கல, நான் குடிக்க மாட்டேன் வெளியில். இந்த மாதிரி இடத்துல நம்ம கேட்டுட்டு தான் குடிக்கணும். அவங்க பாட்டு கேட்காம சொல்லிட்டாங்க, கொடுக்குறப்ப தான் தெரியுது 80 ரூபாயும் ஒரு டீ. இப்போ இந்த இடத்துல சிக்னல் கிடைக்கிது, வேறு ஏதோ சிம் தான் கிடைக்கிது, ஜியோ வோடஃபோன் கிடைக்கல. அவங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க மற்றவங்களாம். நிறைய பில்டிங் இந்த இடத்துல கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் கருவில். இந்த இடத்துல சலூன் கடை இருக்குது, மொபைல் ஷாப் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, எஸ்பி ஏடிஎம்மு. லே வந்து இங்கேருந்து 35 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மெக்கானிக் ஷாப் கூட இருக்குது. இது நல்ல பெரிய ஊர் தான் போல். நிறைய கார்ஸ் நிற்கிது இங்கே தான், எல்லாம் ஸ்டாப்பிங் போடுவாங்க போல் அங்கே லாங்லேருந்து வரவங்க. கீழே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆஸ் இங்கே கரூலேயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. இது தெரியாமல் நம்ம பிளாக்கில் வாங்கி போட்டோம்.
யாராவது வரீங்கன்னா பிளாக்லலாம் வாங்க தேவையில்லை, இங்கே கருவிலேயே பெட்ரோல் பங்க் இருக்கு, நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் லேக்கு முன்னாடி, 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்கே பெட்ரோல் போடுறப்ப அவர் சொன்னார் 200 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்க் இருக்காதுன்ட்டு, அவர் சேல் பண்ணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. கரெக்டாக இங்கேருந்து 34 கிலோமீட்டர் ஹுண்டர் 158. ரோடு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே சோலார் பவர் ஸ்டேஷன் கூட வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறைய சோலார் இருக்கா, அங்கேயும் நிறைய சோலார் வச்சுருக்காங்க. இங்கே மிலிட்ரி பேஸ் கேம்ப் வந்து இந்த நிறைய இருக்கிறதுனால இந்த கருவில், அதனால் இங்கே பவர் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பவர் லைன்லாம் கூட போகுது. கரூர் ரீச் ஆகிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அங்கங்கே வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாமே வந்துடுது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இங்கெல்லாம் வீடு தான், வரிசையாக வீடு இருக்குது. எவ்வளோ வீடு, லேவ் நெருங்கிட்டோம் நம்ம, அதனால தான் இவ்வளோ வீடு இருக்குது இங்கே. பேங் வரதான் கஷ்டம், பேங் தாண்டி கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் ரோடு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு இடத்த பாருங்களேன், இந்த இடத்த பாருங்களேன், மலை மேலே குட்டி மலை, அது மேலே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இவ்வளோ இடம் கீழே இவ்வளோ இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மலை மேலே போய் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ இதுங்கெல்லாம் குட்டி குட்டி டேர்ன்ஸாக வருது. இங்கே பாருங்கள் அது மேலே போகிறதுக்கான இடம் போல, கோயில் போல் அது. இப்போ நல்லாயிருக்கே, நம்ம டீமில் முன்னாடி போயிட்டாங்க, இல்லாட்டி அங்கே போகலாம். பாதையே செம்மையாக இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. மேப்பில் பார்ப்போம் அங்கே போயிட்டு. Guys, welcome to Lay. Lay வந்தாச்சு நம்ம. கிட்ட 3500 கிலோமீட்டர் கடந்து நம்ம லே வந்துட்டோம். லே லடாக் பாருங்க, உச்சியில் வந்து பனியாக இருக்குது. நம்ம டீம் வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, அங்கே ஒரு சென்டராக இருந்துச்சு, அங்கே ஒரு 3 ரோடு பிரிஞ்சது, எந்த சைடு போனாங்கன்னு தெரில. நான் லெஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், ஏன்னா சிக்னலும் இல்லை, அவங்களுக்கு கால் பண்ணலான்னா அவங்களுக்கும் சிக்னல் இருக்காது, எப்படியோ என்ன பண்ணுறது தெரில. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்க்கலான் தான் அப்படியே வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தேன், யாருமே காணோம். சரி அந்த சைடு ஒரு ரோடு போச்சு, இல்லை அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ரிட்டர்ன் பண்ணி இங்கே எல்லாமே கிடைக்கும் இந்த ஊரில், இங்கே பிரச்சனையே இல்லை நமக்கு. இப்போ இந்த சைடு வந்துட்டு வந்து தான் இந்த ஜங்ஷன் தான் 3 ரோடு பிரியுது, 4-5 ரோடு பிரியுது. எந்த சைடு போய் தெரியுதுன்னு தெரில. எங்கே போயிருப்பாங்க, எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியல. ஆ சரி போலாமா.